ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உமாஸ் ரெசிபிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஒன்று பார்க்கலாங்க. ஸ்வீட் பெட்டடோ சீஸ் பராட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. கோதுமை பராத்தாங்க. கோதுமை 1 கப்பு கோதுமாவில் கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு வச்சுட்டாங்க, அது நல்லா ஊறுட்டோங்க. 2 சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா குக்கரில் வேக வச்சுக்கிறேங்க. 1 விசில் வச்சு இறக்கிட்டேங்க. கரெக்டாக இந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து குழஞ்சி போகக்கூடாது, கரெக்டாக வெந்திருக்கணும். அப்போ தான் இந்த பராத்தாக்கு நல்லாயிருக்குங்க. நல்லா இந்த மாதிரி தூள் உரிச்சிக்கலாம். பாருங்கள், அமுத்தி காமிக்கிறேன். கரெக்டாக இந்தளவு வெந்திருக்கணும். நான் 1 விசில் வச்சேன், எனக்கு கரெக்டாக வெந்துருச்சு. நல்லா தூளெல்லாம் சீவி எடுத்துக்கலாம். கையில் எடுங்க, எடுக்கிறதுக்கு வரலைன்னா கத்தி வச்சு சீவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி துருவத்தில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கலாம். இந்த சக்கரவள்ளி கிழங்குல நிறைய சத்துக்கள் இருக்குங்க. குழந்தைங்களுக்கு சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. வெறுமனே சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செய்து கொடுத்தா நல்ல விருப்பமாக சாப்பிட்டுக்குவாங்க. சக்கரவள்ளி கிழங்குல நிறைய இனிப்பு இருக்குது, அதனால் நான் எந்த விதமான இனிப்பும் சேர்த்தலை. கொஞ்சமாக சுக்குப்பொடி சேர்த்துருக்கேன். சுக்குப்பொடி விருப்பம் இல்லைன்னா மிளகுத்தூள் கூட போட்டுக்கலாம். ஏற்கனவே வேக வைக்கும் போது உப்பு போட்டு வேக வச்சுட்டேன், அதனால் நான் உப்பு போடல. பிசைஞ்சு வச்ச சப்பாத்தி மாவுலேருந்து 1 உருண்டை சப்பாத்தி மாவு எடுத்து இந்த மாதிரி குழியாக செய்துக்கலாம். ஒட்டுற மாதிரி இருந்தால் கையில் கொஞ்சம் மாவு தொட்டு செஞ்சுட்டு நம்ம துருவி வச்சுருக்க சக்கரவள்ளி கிழம்புலாம் போட்டுட்டு நடுவில் சீஸ் உருண்டை ஒன்று வச்சுக்கலாம். இந்த மாதிரி சீஸ் வந்து ஆப்ஷனலுங்க, விருப்பப்பட்டால் வச்சுக்கலாம், தேவையில்லைன்னா விட்டுடலாம். சீஸ் வைக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்க நல்லா விருப்பமாக சாப்பிட்ருவாங்க. இந்த மாதிரி எல்லாமே மூடிக்கலாம். எல்லாமே ரவுண்டாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த வேலை செய்யும் போதே ஸ்டவ்வில் தோசைக்கல் வச்சிடலாம். கொஞ்சமாக மாவு போட்டு நல்லா தேய்ச்சிக்கலாம். நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி ரொம்ப மெல்லிசாக அகலமாக தேய்க்கக்கூடாது, கொஞ்சம் தப்பமாக சின்ன சைஸில் தேய்ச்சிக்கலாம். நம்ம சக்கரவள்ளி கிழங்குலாம் துருவி ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா காலையிலேருந்து குழந்தைங்களுக்கு சப்பாத்தி போட்டு தரத்துக்கு நல்லா கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு டைமு. தோசைக்கல்ல கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். நம்ம தேய்ச்சி வச்சுருக்க பரோட்டாவை எடுத்து போட்டுக்கலாம். 2 நிமிஷம் வேக வச்சு அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். அதே போல் 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுக்கலாம். 1/2 அளவு வெந்தப்புறம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஆயில் போடும்போது ஆயில் அப்படியே மேலாக நிறைய இருக்குங்க. நம்ம சப்பாத்தி போட்ட உடனே ஆயில் போட்டோம்னா நிறைய ஆயில் இருக்க மாதிரி நம்மளுக்கு தெரியாது. இந்த மாதிரி போட்டுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஆயில் 2 பக்கமும் அதே போல் ஆயில் போட்டுக்கலாம். நம்ம ஆயில் வந்து 1 டீஸ்பூன் போட்டிருக்கோம், 1 பக்கம் இன்னொரு பக்கம் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கோம். அப்போயே பாருங்கள் நல்லா நிறைய ஆயில் இருக்க மாதிரி தெரியுது. நான் கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்கும்போதே. இதே சைஸில் கூட கொடுத்து விட்டுருலாங்க குழந்தைங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் சின்ன பீஸாக வேணால் கூட கட் பண்ணிக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுக்கணுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாரத்துக்கு 1 தடவையாவது நம்ம இந்த மாதிரி செய்து கொடுத்தா குழந்தைங்களும் நல்லா விருப்பமாக சாப்பிட்டுக்குவாங்க. இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்யூ.